Hello friends, welcome back to my channel Tanu Kitchen. In this video, we will talk about a super mushroom Malai curry. Friends, let's skip it. Friends, let's see the recipe. நாம மேக்னேட் பண்ணிரலாம். நான் மஷ்ரூம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணினால கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிராதீங்க. டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அதல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சுத்தனாலும் mix கொடுத்துக்கோங்க. முன்ன எதுக்கு இத நம்ம மூடி வச்சிரலாம். Onion cashew nut paste வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனவுனே ரெண்டு பெரியவங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க அது ஆட் பண்ணிரலாம் ஒரு சட்டி குடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்க அது ஆட் பண்ணிரலாம் அதே செட் நல்ல ஒரு சட்டி குடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் फ्रेंड्स நல்லா வதங்கிடுச்சு நல்ல ஒரு சட்டி குடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதல கேஷ்யூ நட் வந்து ஆட் பண்ணிரலாம் அதே செட் நல்ல ஒரு சட்டி குடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் நல்லா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிச்சு நல்ல ஒரு சட்டி குடுத்துக்கோங்க இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறனக்கு அப்புறம் இது வந்து ஒரு பேஸ்டா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்ப நம்ம மலை மஷ்ரூம் பண்ண ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு panல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் நல்லா பொரியட்டும் சட்டி கொடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்ச ஆனியன் கேஷ்யூ நட் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க फ्रेंड्स பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இத போ மூடி வச்சிரலாம் ஓபன் பண்ணிரலாம் சூப்பரா ரெடி ஆயிச்சு நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க மேக்னெட் பண்ணிட்டு நம்ம மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை சுத்த நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க முதல்ல வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சேர்த்து நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க இப்போ இதல நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே சேர்த்து நல்லா ஒரு mix கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதல கொஞ்சமா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இத மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிரலாம் மஷ்ரூம் நல்லா வேகட்டும்
நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நான் அரை கப் தயிர் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சத்தனாலும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மூடி. ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக நம்மளோட மலை மஷ்ரூம் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு நானோ சப்பாத்திக்கு எது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரெசிபி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.